கிச்சன்ல சிம்பிளான ஒரு மட்டன் குழம்பு தான் பண்ண போறோம். இது செய்யறது வந்து ரொம்ப ஈஸி, அதே சமயம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மட்டன் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் 1/2 கிலோ மட்டனை கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு இதை வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். பெரிய வெங்காயம் 2 இதையும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காயை அரைச்சி விழுத எடுத்து வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ஆயில் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை கிராம்பு ஏலக்காய் 2 எடுத்து வச்சிருக்கிறேன், எலுமிச்சம்பழம் 1/2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கிறேன், 1 பச்சை மிளகாய். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் ஆயில் ஊற்றியிருக்கிறேன். அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மட்டனை சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மட்டன் வந்து ரொம்ப நல்லா வதங்கணும், அப்போதான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். மட்டன் நல்லா வதங்கிருச்சு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இப்படி வதக்கணும். இந்த மட்டனில் விடுற தண்ணியெல்லாம் வெளியே வந்து அதுக்கப்புறம் இது வத்துறதுக்கப்புறம் தான் நம்ம மசால் பொருட்கள்லாம் சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. அடுத்தது மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எப்போவுமே மட்டன் குழம்பு செய்யும்போது மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்து செய்கிற குழம்பை விட இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கரில் 3 விசில் வந்து மட்டன் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் இந்த தேங்காயை ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியை வைக்க வேண்டாம். இந்த குழம்பு ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த எலுமிச்சைச்சாறை ஊற்றிட்டு இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தேங்காயை ஊற்றிட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ மல்லி இலை போட்டுடலாம். அவ்வளோதான். நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. என் தங்கச்சி எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி இது.
இது சாதத்தோட சப்பாத்தி கூட பரோட்டா கூட நான் கூட எல்லாத்து கூட இது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.